वेलकम बैक माय डियर स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் एक्चुअली லாஸ்ட் வீடியோல நம்ம இத பத்தி ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுத்திருந்தேன் இன்னைக்கு இத கொஞ்சம் எலாபரேட்டா இதற்கான ஃபார்முலாஸ் என்ன யூனிட்ஸ் என்ன இத எப்படி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணனும்ங்கறத சொல்லி தரேன் சரிங்களா சரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம ஒரு ஐடியா புரிஞ்சுக்கணும்ங்கறதுக்கு முன்னக்கூட்டி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட அதை கம்பேர் பண்ணி வருவோம் அது என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அத நான் சொல்லி தரேன் போன கிளாஸ்ல मैग्नेट सुत्ती ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதுக்குள்ளதா இந்த மேக்னெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஜோன மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லணும்னு சொன்னேன் சரி இப்போ நம்மட்ட ஒரு இடம் இருக்கு ஒரு 5 செ.மீ இடம் அந்த 5 செ.மீ இப்போ நம்ம பேர்ல பட்டா போட்டுறோம்னா அதான் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஜோன் இதான் அதுனு வெச்சுக்காங்க அதுதான் அப்ப நமக்கு நமக்கான ஃபீல்ட்னு அத நாம சொல்லலாம் அதே மாதிரி இங்கேயும் எங்க சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் சுத்தி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் இருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஜோனை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு கன்சிடர் பண்ணோம் கிளியர் இரண்டாவது இத நம்ம டெக்னிக்கலா படிக்கிறோம் அப்படினா இது ஸ்கேலரா வெக்டாரான்னு சொல்ல வேண்டியது வரும் இது ஒரு வெக்டார் காம்போனென்ட் அப்ப அதுக்கு டைரக்ஷன்ஸ் உண்டு சரி ஆக்சுவலா இப்போ இந்த ஃபீல்ட் வந்து எப்படி வரும் இந்த விஷுவலைஸ் பண்ணனும் அப்படினா அந்த விஷுவல் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் அது பேர் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நம்ம படிக்கணும் ரைட் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்ங்கிறது ஒரு சார்ஜினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் சிம்பிளா சொன்னா சரி இப்போ அது எப்படி இருக்கும்ங்கறத பாப்போம் இப்போ ஒரு சார்ஜ் இருக்கு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் இது இது இன்னொரு சார்ஜ் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் சப்போஸ் இப்படி இருக்குன்னு வெச்சுப்போம் இப்போ நீங்க இந்த இடத்தை நல்லா பாருங்க சிக்கல் ஸ்டார்ட் ஆயிடும் ஏனா இந்த இடம் இந்த கியூக்கும் பொதுவானது அமைது இந்த கியூக்கும் பொதுவானது அமைது காமனா இருக்கு அதான் நான் அத இப்படி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்ப இந்த இடம் யாருக்கு சொந்தம் ரெண்டு பேருக்கும் பொதுவானதா அது வந்து ஒருவேளை உங்களுக்கு லேண்ட் சர்வேல அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ங்கற கான்செப்ட்ல அப்படி அக்செப்ட் பண்ண முடியாது ஒரு சார்ஜுக்கு ஒரு பர்టిక్యులர் ஃபீல்ட் லிமிட் வேணும் அப்போ இந்த ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரெண்டு சார்ஜ் வர இடத்துல இப்படி போயிடும் பிரிச்சிடணும் நீங்க அப்ப இதில நான் கன்க்ளூட் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிள் ரெண்டு ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு நாளும் இன்டர்செக்ட் ஆகாது அப்படி ஒருவேளை இன்டர்செக்ட் ஆனா அப்படி என்ன என்ன மீனிங் ஆயிருது இப்ப ஒருவேளை இந்த பாயிண்ட்ல இது இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா we have two electric field lines which definitely that is not possible in case of electric field so electric field will never intersect first point ஏன்னா இதான் ஒரு 2 மார்க்கா கேட்பாங்க no two electric field lines intersect very important question அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் எழுதணும் two field lines does not intersect because if they intersect then there will be two electric field at the same point which is not possible appadi solranga right enga sari ipo vaanga idanude visual representation eppadi irukumnu solittaren ipo or positive charge irunda inda charge node field lines idha sutti irukum since it is vector idukku direction undu appo positive na it will be acting radially outward idha adude direction in case of negative charge nu chikkuvom inga இங்கேயும் அதே மாதிரி ஃபீல்டு அதை சுற்றி இருக்கும் இதுவும் வெக்டாருங்கிறதுனால இது டுவர்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷுவலா ரெப்ரசன்ட் பண்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட அதுக்கு பேர் தான் எனது லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சரி இப்போ நமக்கு என்ன இப்போ நான் சொல்லித்தரணும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு இன்னும் நான் கொடுக்கல ஃபார்முலா அந்த டெஃபினேஷன் என்னன்னு சொல்லலை அப்போ இதுதான் அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்மட் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்ப இத வச்சிட்டு யூனிட் போடலாம் ஃபோர்ஸ்னா நியூட்டன் Qங்கிறது சார்ஜ் அப்ப கூலும் அப்ப கீழ டினாமினேட்டர்ல வர்றதுனால இன்வர்ஸ்ல எழுதிட்டேன் அப்ப நியூட்டன் பெர் கூலும் இத யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதுடைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் F/Q அப்ப நான் சொன்னதுக்கும் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மட்டுக்கும் சிங்க் ஆகல அப்ப நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு யாராவது கேட்டா புரியிறதுக்காக சொல்லிக்கலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் சொல்லி ஒரு சார்ஜ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் ஆனா டெஃபினிஷன்ல அப்படி சொல்ல முடியாது டெஃபினிஷன் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மட்டை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்போ இதுல இந்த Q நாட்டை நீங்க எப்படி சொல்லணும்னா இதுக்கு பேர் டெஸ்ட் சார்ஜ்னு சொல்வாங்க இத நான் பழைய கேஸோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி இருக்கட்டும் இப்போ இந்த Q இந்த Q நாட் வேற இந்த Q வேற அத நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சிக்கங்க இந்த Q என்னன்னு சொல்லுறேனா சோர்ஸ் சார்ஜ்னு சொல்றேன் அதாவது எந்த சார்ஜ்க்கு நீங்க ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் நினைக்கிறீங்களோ அதுக்கு பேர் சோர்ஸ் சார்ஜ் இப்போ இந்த ஃபீல்ட் லிமிட்டை நீங்க கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் சார்ஜ் தேவைப்படும் அது எப்படினா இது ஒரு மேக்னட்டா இருந்தா இப்ப இந்த மேக்னெட்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜோனை கணிக்கிறதுக்கு என்ன செய்வோம் we will be using an iron fillings அந்த இரும்பு துண்டை கொண்டு வந்து
எந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மேக்னெட் அதை அட்ராக்ட் பண்ண வருதோ அந்த ஜோனை தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அப்போ இந்த மேக்னெட் மாதிரி சாரி இந்த அயன் ஃபில்லிங் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்போனன்ட்க்கு பேரு டெஸ்சார். அப்ப இதை இங்கே எடுத்துக்கிறேன். சரி இதை இப்ப நகர்த்திட்டே வரேன். இந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்தா இந்த சார்ஜ் வந்து ரிப்பல் ஆகும். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். பெரும்பாலும் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம என்ன செய்வோம், எடுத்துட்டு வர சார்ஜ் பாசிட்டிவா தான் வச்சிருப்போம். அப்ப இங்க சோர்ஸ் சார்ஜும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ்னா தே வில் ரிப்பல் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இது ஏங்கிற பாயிண்ட்ல இதை கொண்டு வரீங்க ரிப்பல் ஆகும், இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் கொண்டு வருவீங்க அப்பவும் அது ரிப்பல் ஆகும். ஆனா இந்த ரெண்டு ரிப்பல்ஷனும் ஒன்னா இருக்காது. அதான் நான் இப்போ உங்களுக்கு டெரிவேஷனா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். எப்படின்னா எப்போதுமே இந்த சார்ஜுக்கு பக்கமா இருக்கிறதுல ஃபீல்டு ஸ்ட்ராங் ஆகும், விலகி போக போக இந்த ஃபீல்டு வீக் ஆகும் ஆகிட்டே இருக்கும். அது எப்படிங்கறத சொல்லித்தரேன். சரி ரைட், இப்போ வரணும். இப்போ இதுல இந்த கியூ நாட்டை கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா, அப்ப இந்த கியூ நாட் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல, அந்த ஃபோர்ஸ் தான் இங்க எஃப்னு மீன் பண்ணிருக்கேன். அப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் டெபினிஷன்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஃபைன் பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ டெஸ்ட் சார்ஜ் கெப்ட் அட் த பாயிண்ட். ஒரு டெஸ்ட் சார்ஜை அந்த பாயிண்ட்ல வைக்கும் போது அது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அந்த ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். கிளியர். அது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வேரி ஆகும். சார்ஜுக்கு பக்கமா இருந்தா ஃபீல்டு ஸ்ட்ராங், தள்ளி இருந்தா ஃபீல்டு வீக். இவ்வளவுதான். அப்ப இதுக்கான டெஃபினிஷன் கிடைச்சிச்சா? சரி இப்ப அந்த ஃபோர்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்? கூலூம்ஸ் லா பிரகாரம் 1/4πε0Q1R2 இதான ஃபார்முலா. இப்ப இந்த எஃப் இங்க கொண்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன வந்துடும், 1/4πε0. இந்த Q0 கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இப்படி வந்துடும், Q/R2. இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டெஃபினிஷன், Q/4πε0R2. இப்போ இதில் நீங்களே பாருங்களேன், Rங்கிறது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, தட்ஸ் டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஃபீல்டு கம்மியாகும். இதை தான் நான் அந்த பாயிண்ட் ஏபியில் சொல்லித்தேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா F/Q0. அதை இன்னும் கூட கொஞ்சம் மெதுவாக டிரைவ் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட் சார்ஜினுடைய ஃபீல்டு ஃபார்முலா இப்படி வந்துடும், Q/4πε0R2. சரி இது வெக்டார்ங்கிறதுனால இங்கே வெக்டார் சிம்பிள் போடணும். எப்படி ஒரு ஈக்குவேஷனில் வெக்டார் ரெப்ரஸன்டேஷன் வரும்னு பாருங்க. அப்போ இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா பண்ண முடியாது, இது எல்லாமே ஸ்கேலார் காம்போனன்ஸ். அப்போ இதில் என்ன பண்ணுங்கள், யூ இம்ப்ளிமெண்ட் ஒன் யூனிட் வெக்டார். இந்த யூனிட் வெக்டார்னுடைய ரோல் இதனுடைய டைரக்ஷனை சொல்கிறது. அப்போ எப்படி சொல்லிடலாம், இந்த சார்ஜ் பாசிட்டிவ்னா ஃபீல்ட் வில் பி ஆக்டிங் ரேடியலி அவுட்வர்ட். இப்போ இந்த சார்ஜ் நெகட்டிவ்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், தட் வில் பி ஆக்டிங் ரேடியலி இன்வர்ட். இதனுடைய டைரக்ஷனை சொல்றதுக்காக இந்த யூனிட் வெக்டாரை பயன்படுத்துவோம் ஈக்குவேஷன்ல. தட்ஸ் ஆல். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் எ வெக்டார், இட் வில் பி ஆக்டிங் ரேடியலி அவுட்வர்ட் இன் கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் இன்வர்ட் இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவ். சரியாச்சா? இப்போ இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி, எப்போதுமே இங்கே ரெண்டு சார்ஜ் இருக்கிறதா அசியூம் பண்ணிப்போம், ஒன்று பிளஸ் இன்னொன்று மைனஸ். The lines of force எப்படி இருக்கும்னா, இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட்ஸ் அட் நெகட்டிவ். பாயிண்ட் நம்பர் ஒன் இங்கே பாருங்க. செகண்ட் பாயிண்ட், தே நெவர் இன்டர்செக்ட். நான் அதை அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது ரெண்டு லைன் ஒரு நாள் இப்படி மிங்கிள் ஆகாது, தே நெவர் இன்டர்செக்ட். செகண்ட் பாயிண்ட் சொல்லித்தருது. தேர்ட் பாயிண்ட், இஃப் த லைன்ஸ் ஆர் க்ளோஸ் எனஃப் தென் வி கேன் கன்க்ளூட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங் ஹியர். இங்கே ஸ்ட்ராங்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். இஃப் தே ஆர் ஃபார் அபார்ட் In such cases, electric field is weak. Third point. Fourth point, no two electric field lines will cross each other. Fifth point, number of lines will be proportional to magnitude of electric field. Number of lines will be proportional to magnitude of charge. The charge nodeya value perutthu number of lines form out. சரி அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்கா, நம்பர் ஆஃப் லைன்ஸை கண்டுபிடிக்கிறீங்கன்னா இருக்கு. எப்படி எழுதணும், Q/ε0 இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Q1 கூலும்னு வைங்க, ஒரு கூலும்லேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் வருதுன்னா கேல்குலேட் பண்ணிடலாம். கியூவில் ஒன் போடுங்க, ε0க்கு ஏற்கனவே டேட்டா கொடுத்துருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா த ஆன்சர் 1.129×10^11 வரும். இதுதான் கண்டுபிடிக்கும், ஒரு கூலும்லேருந்து வரக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் இது. அப்போ லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல் கொடுத்துட்டேன். இதை நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸாகவும் நாங்கள் உங்களுக்கு அதை ட்ராப் பண்ணி தருவோம். அப்போ இதான் அதனுடைய பாயிண்ட். இது இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், 5 மார்க்ஸில் வரும், 5 பாயிண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இது எப்போதுமே பாசிட்டிவ் சார்ஜில் ஆரம்பிக்கும், நெகட்டிவ் சார்ஜில் முடியும். இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் செட் நெகட்டிவ், தே நெவர் இன்டர்செக்ட்.
third important point நான் உங்களுக்கு மிஸ் பண்ணது, இப்போ இதனுடைய டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டான்ஜென்ட் வரைங்க. இப்போ இந்த பாயிண்ட்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் என்ன, யூ டிரா எ டான்ஜென்ட். அப்போ நீங்க வரைஞ்ச டான்ஜென்ட் தான் இந்த பாயிண்ட்ல உள்ள ஃபீல்டுக்கான டைரக்ஷன். அப்போ டான்ஜென்ட் அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இஃப் தே ஆர் ஃபார் அபார்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வீக், அண்ட் இஃப் தே ஆர் க்ளோஸ் எனஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங். அண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் வேல்யூ எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும், இதான் அதனுடைய ஃபார்முலா. 1/0 லைன்ஸ் வில் பி ஆரிஜினேட் ஃப்ரம் கியூ சார்ஜ். அப்போ இப்போ இதில் சப்போஸ் இஃப் த சார்ஜ் வேல்யூ இஸ் 1C, இதுல இருந்து எத்தனை லைன்ஸ் வரும் காமிச்சிருக்கேன், 1.129 × 10⁻¹. ரைட், புரிஞ்சிட்டீங்களா? இதில் நீங்க இப்போ கத்துக்கிட்டதுல ஒரு 2 மார்க் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, அடுத்தது அதிலே ஒரு 2 லைன் ஏன் இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் இது இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொன்னேன், ஒன்றும் இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய விசுவல் ரெப்ரஸன்டேஷன், அதான் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அதுக்கு 5 ப்ராப்பர்ட்டி இப்போ ஒன்று உங்களுக்கு அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை இப்போ இதை முடிகிற இந்த வீடியோ முடிகிற இடத்துல உங்களுக்கு அது டிராப்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம்.